குருவாய் வருவாய் அருள்வாய் குகனாகிய முருகப்பெருமானே, என் குருநாதர் ஏல்பி ஜோதிடத்தை வடிவமைத்து நமக்கெல்லாம் வழங்கிய டாக்டர் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என் வணக்கம். அனைத்து ஏஎல்பி ஸ்ரீகுருமார்கள், என் தாய், என் தந்தை, என் குலதெய்வம் குண்டிக்கான ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி தேவி ஆகியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் ஒரு அக்குபங்கச்சர் சிகிச்சையாளன். ஏஎல்பி ஜோதிடமும் பயின்று அதனை என்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்களிடம் ஒரு டயக்னாஸ்டிக் டூலாக, நோய் கண்டறியும் முறையாக மற்றும் அதற்கு ஒரு நல்ல தீர்வு தரும் முறையாகவும் பயன்படுத்தி வருகிறேன். இது குறித்து ஒரு நிகழ்வு இது. கடந்த செப்டம்பர் 18 இரவு 9:55 மணியளவில் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஃபோனில் அழைத்தவர் என்னிடம் சிகிச்சைக்கு வருபவர். அவர் சொன்ன விஷயம், சுமார் 5 நிமிடங்களுக்கு முன்னர் அவருடைய இடது காதில் ஒரு சிறு பூச்சி சென்று விட்டதாகவும், அதனால் காதில் ஒரு மிகவும் அசௌகரியமாக உள்ளது எனவும், இப்போது நான் என்ன செய்ய வேண்டும் எனவும் அவர் கேட்டார். அவர் மிகவும் பதட்டத்துடன் இருந்தமையால் அவரிடம் பேச்சு கொடுத்த வண்ணமே ஏஎல்பி மொபைல் ஆப்பில் அவருடைய ஜாதகத்தை திறந்து பார்த்தேன். அவருடைய ஜாதகத்தில் நடப்பு ஏஎல்பி லக்னம் மகர லக்னம். காது என்பது ஏஎல்பி மருத்துவ ஜோதிடத்தில் 3வது வீட்டை குறிப்பது. இங்கு மகர லக்னத்துக்கு 3வது வீடு மீன லக்னம். அதனுடைய அதிபதி குரு பகவான். அவர் ஏஎல்பி தசாபுக்தியில் எவ்வாறு இருக்கிறார் என்று பார்த்தேன். குரு பகவான் ஏஎல்பி தசாபுக்தியில் 3வது வீட்டில் ஒரு 10 நிமிடங்கள், அதாவது அன்று இரவு 9:44:10 இருந்து 9:54:10 வரை குரு பகவான் 3வது வீட்டின் மீது தன்னுடைய செயல்பாட்டை செலுத்தியிருந்தார். அவர் ஏஎல்பி மகர லக்னத்துக்கு 8வது வீட்டில் இருந்தார். எனவே ஜாதகர் இது குறித்து கவலைப்பட தேவையில்லை என்பது எனக்கு புரிந்தது. அடுத்தபடியாக அவருடைய காதில் நுழைந்த பூச்சியின் தன்மையை நாம் பார்த்தல் வேண்டும். பூச்சி என்பது ராகு பகவானின் கிரக காரகத்துவங்கள், அதாவது கிரக தன்மைகளில் ஒன்று. அவர் அன்றைய கோச்சாரத்தில், ஜாதகரின் ஜாதகத்தில் மேஷ லக்னத்தில் அமர்ந்திருந்தார், அதாவது ஏஎல்பி லக்னத்துக்கு 4வது வீடு. இதுவும் ஒரு நல்ல பிரச்சனை இல்லாத ஒரு சூழலை எனக்கு சொன்னது. இது தெரிந்தவுடன் நான் என்னுடைய பேஷண்டிடம் சொன்னேன், நீங்கள் இது குறித்து கவலைப்பட தேவையில்லை, இதற்காக காதில் டிராப்ஸோ அல்லது எண்ணெயோ அல்லது லிக்விடோ எதனையும் விட வேண்டாம், பட்ஸும் உபயோகித்து சுத்தம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம், பட்ஸ் உபயோகிக்கும் போது காது ஜவ்வு கிழிபட்டு கேட்கும் திறன் பாதிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது. எனவே நான் உங்களுக்கு இப்போது அக்குபங்கச்சர் ஹீலிங் தருகிறேன். நீங்கள் நிம்மதியாக உறங்கச் செல்லுங்கள். நாளை காலை 1:00 எனவில் எனக்கு ஃபோன் செய்து எவ்வாறு உள்ளது என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். அவருக்கு அதன் பின் அக்குபங்கச்சர் ஹீலிங் கொடுத்தேன். அவர் நிம்மதியாக உறங்கச் சென்றார். மறாந்து நாள் 8 என்னை ஃபோனில் அழைத்து, பிரச்சனை எதுவும் இல்லை, சரியாகி விட்டது என்றார். இன்றுடன் சுமார் ஒரு 13 ஆன நிலையில் அதன் பின்னர் அவருக்கு இந்த காதில் பூச்சி நுழைந்தமையா பிரச்சனை எதுவும் வரவில்லை. அவர் நலத்துடன் இருக்கிறார். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம் வாழ்வின் ஒவ்வொரு நொடியின் பின்னாலும் கிரகங்களின் ஒரு மிகப்பெரிய கோடிங் உள்ளது. இந்த கோடிங் நாம் அனைவரும் அனுதினமும் பயன்படுத்தும் பல்வேறு மின்சார சாதனங்களின் பின்னும், அது ராக்கெட் விடுவதாக இருந்தாலும் சரி, பற்படி தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, அதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய அந்த
கம்ப்யூட்டர் கோடிங்குகளை காட்டிலும் மிக மிக பிரம்மாண்டமானது. அந்த கோடிங்குகள் என்ன என்பது நமக்கு புரிய வரும்போது நாம் இதற்கு முன்னர் என்ன செய்தோம், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இனி எதிர்காலத்தில் என்ன செய்யப்போகிறோம் என்று ஒரு தெளிவு கிடைக்கும். அடுத்தபடியாக நாம் ஒவ்வொரு நிகழ்விலும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது பற்றிய ஒரு தெளிவும் அதற்குரிய தீர்வும் நமக்கு கிடைக்கும். இது போன்ற ஒரு அற்புதமான ஒரு ஏஎல்பி ஜோதிடத்தை வடிவமைத்து நமக்கெல்லாம் வழங்கி அதனை ஒரு வகுப்பாகவும் பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்கள் எடுத்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி வீட்டுக்கு ஒருவராவது ஜோதிடராக ஆகி இருக்கும்போது நம்முடைய வீடு நலம் பெறும், உலக மக்களும் நலம் பெறுவார்கள். இந்த ஒரு அரிய வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக தாய்மான சுவாமிகள் சொன்னது, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதவே அன்றி வேறொன்றறியேன் பராபரமே. அடுத்து இது போன்ற இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். நன்றி.